हेलो गाइस वेलकम टू माय चैनल टेस्टी फूडी एंड व्लॉग्स நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டுடே ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம் ஒயிட் பாஸ்தா ரெசிபி ஒயிட் பாஸ்தா உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோக்குள்ள போகலாம் पास्ता रेसिपी செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தறலாம் chili flakes எடுத்து வச்சுக்கலாம் அது கூடவே தேவையான அளவு நெய் கொஞ்சமா pepper powder அது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் தேவையான அளவு உப்பு creamy consistency வரதுக்காக மைதா இல்லனா corn flour எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு corn flour எடுத்துக்கேங்க இது கூடவே இன்னைக்கு நம்ம செய்ய போற பாஸ்தா இந்த spring pasta தான் உங்களுக்கு எந்த ஷேப்ல பாஸ்தா கிடைக்குதோ அத வச்சு ட்ரை பண்ணுங்க பாஸ்தாவை பாயில் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு கடாயில தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்திருக்க தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே பாஸ்தாவை ஆட் பண்ணிர வேண்டாம் கொதிச்சதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்திருக்க இந்த பாஸ்தா 5 to 7 मिनिट्सலயே நல்லா குக்க ஆகி வந்துருங்க ரொம்ப நேரலாம் ஆகாது பக்கத்துல இருந்து வேக வச்சி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் பாஸ்தா குக்க ஆகறப்போ ஒட்டி வரும்னு அப்படி டவுட் இருந்துச்சுனா 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த பாஸ்தா வெந்து வரதுக்கு 7 मिनिट्स ஆச்சுங்க எப்படி தெரிஞ்சிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கத்தி வச்சு கட் பண்ணீங்கன்னா கட் பண்ணோம் அந்த ஸ்டேஜ்ல எடுத்துறலாம் ரொம்ப நேரம் பாயில் பண்ணிட்டீங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆயிடும் இது கரெகட்டான பதங்க இந்த ஸ்டேஜ்ல எடுத்துறலாம் இப்போ நம்ம பாயில் பண்ண அதே கடாயில நம்ம எடுத்து வச்சிருந்த நெய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே 1 ஸ்பூன் corn flour ஆட் பண்ணிக்கலாம் ऐड பண்ணிட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க எந்த ஒரு கட்டி தன்மையும் இல்லாம நல்லா கலந்து கொடுத்து எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்திருந்த corn flour நல்லா கரஞ்சு வந்ததும் நம்ம காய்ச்சி ஆற வச்சி எடுத்துக்கிட்ட பால் சேர்த்துக்கலாம் 1 கப் பால் ऐड பண்ணிக்கலாம் ऐड பண்ணிட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்து எடுத்துக்கோங்க நாம சேர்த்திருந்த நெய் corn flour ஓட milk ஆட் ஆகி வரணும் அது மாதிரி கலந்து கொடுத்து எடுத்துக்கலாம் 3 to 4 minutes லே நல்ல creamy consistency ஃபார்ம் ஆகுங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்க வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் sweet corns ஆட் பண்ணிக்கலாம் ஆனா இன்னைக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணாம செய்ய போறோம் இந்த ஒயிட் பாஸ்தாக்கு மெயினா இந்த creamy consistency வரணும்ங்க இதுக்கு நீங்க மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் இதல கொஞ்சமா சீஸ் ஆட் பண்ண போறேங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணானா நீங்க ஆட் பண்ணிக்க வேணாம் இது சேக்கறனால இன்னும் க்ரீமினஸ் இருக்கும் ரிச் லுக் இருக்கும் அதுக்காக நான் சேர்த்திருக்கேன் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லனா அவாய்ட் பண்ணிடலாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் नेक्स्ट हाफ टेबल स्पून चिल्ली फ्लेक्स ऐड பண்ணிக்கோங்க காரம் அதிக வேணும்னு நினைச்சீங்கனா கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த pepper powder हाफ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் pepper சேக்கறனால ரொம்பவே சூப்பரா இருக்கும்ங்க கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் நல்லா mix ஆகி வர அளவுக்கு mix பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்திருந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வருதுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்தா சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க பாஸ்தா ஆல்ரெடி குக் பண்ணனால ரொம்ப நேரம் வேக வச்சி எடுக்க வேணாங்க 1 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்ளோ தாங்க நம்மளோட க்ரீமியான ஒயிட் பாஸ்தா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நார்மலா செய்யற பாஸ்தாவை விட இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒரு வெசல்க்கு மாத்திட்டு சர்வ் பண்ணிடலாங்க
உங்களுக்கு இந்த ஒயிட் பாஸ்தா ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. Thanks for watching my video. Thank you so much.